கப் மூணு ஆளுக்கு வந்து அரிசி மாவு எல்லாம் எடுத்திருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம், அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி தான் பிசையணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, அதுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொட்டி பண்ணுறதுக்காக வராது. அதனால் கரெக்டான பதத்துக்கு எங்கள் பாட்டி எப்படி கலக்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு போட்டு தான் பண்ணணும். இது நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சிக்கன் குருமாவோ மட்டன் குருமாவோ இல்லைன்னா சக்கரை கூட கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃபனுக்கு, நைட்டுக்கு, டின்னருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். இது சூப்பரான ஈஸியான ரெசிபி. இது இந்த மாவை வந்து பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ரொட்டி ஆட்டம் கையில் இதுலலாம் வந்து இது பண்ணக்கூடாது, கையில் தான் வந்து தட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு சுட போகிறோம் இன்னைக்கு. இது வந்து நல்லாயிருக்கும் ரெசிபி. இது வந்து எல்லா சைட் டிஷ்ஷோடையும் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்லாம். பழைய காலத்துலேருந்து எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு வர ரெசிபி இது. நாங்களும் செய்கிறோம். இன்றைக்கி எங்கள் பாட்டி எங்கள் கூட இருந்தாங்களா, அதனால அவங்களே வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால மட்டும் நான் அவங்களே பண்ண சொன்னேன். நான் வெறும் ரெக்கார்டிங் தான் பண்ணேன், அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணாங்க. பாருங்கள் எப்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது இந்த ரொட்டி அப்படின்னு சொல்லி. பாருங்கள் கைஸ், இப்படி தான் வந்து மாவை ஒரு ரவுண்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் கையில் தட்டணும். அதை வந்து ரொட்டி இதில் உருட்டுறதோ அந்த மாதிரி தான் ஒட்டக்கூடாது, ஒட்டிடும். மாவு கையில் தான் தட்டணும். தட்டிட்டு எண்ணெய் வந்து நான் இப்போ சூடாகிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நம்ம ஸ்லோவாக இது பண்ணிக்கிட்டு நம்ம கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு கவர்லேயோ இல்லைன்னா ஒரு ஆயில் போட்டு அந்த இதை வச்சுக்கணும். நீங்கள் அப்படியே தட்டிக்கலாம், கவரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து சூடாகிறதுக்காக வச்சுருக்கோம். அது சூடான பிறகுதான் நல்லா சூடாகணும், அப்போ தான் நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து விரிஞ்சு வந்துடும், ரொட்டி ஃபுல்லாகவே வந்து தனித்தனியாக பிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு மட்டும்தான் அதை போடணும். நல்லா ஹீட் ஆகணும், ஆயில் ஹீட் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இதை போடணும். பாருங்க கைஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானே இந்த ரொட்டியை வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான். அது வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் மறுபடியும் வேறு ரொட்டி தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சுட்டு நீங்கள் அப்படியே போட்டு இது பண்ணலாம். ஏன்னா நல்லா சூடான பிறகு போடுங்க. பாருங்கள் என்ன எண்ணெய் கொதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் காஞ்சி எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொட்டி வந்து விரிஞ்சு வந்துடும், அப்புறம் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, நல்லா உபசி வராது. அந்த ரொட்டி நல்லா அப்படியே மேலே பூரி மாதிரி வரணும் அந்த ரொட்டி, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி தயிர் ரொட்டின்னு சொல்லுவாங்க எங்க இதுல. பாருங்க ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது நம்ம போட்டதுனால நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகுது. அது ரெடி ஆகிற வரைக்கும் ரெண்டாவது ரொட்டியை வந்து இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க மொல்லமாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி மொல்லமாக திருப்பி போட்டால் தான் வந்துட்டு இதாகாது. அப்புறம் கேர்ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்க ரொட்டியை. பாருங்க பாருங்க கைஸ், ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து ஜல்லடையில் வச்சுருக்கோம்.
இப்போ அடுத்த ரொட்டி போடுறாங்க. இதே மாதிரி தான் வந்து நீங்க எல்லா ரொட்டியையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நீங்க சூடா வந்து எது கூட வேணாலும் குருமா கூட எது வேணாலும் கூட வந்து நீங்க சர்வ் பண்ணலாம். இதுதான் இன்னைக்கோட ரெசிபி. நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் போட்ட நான் வீடியோஸ்க்கு வந்து நல்ல வியூஸ் வந்திருக்கு. எல்லாரும் என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே என்ன வந்து லைக் பண்ணியிருக்காங்க, அந்தோட வீடியோஸோட லைக் பண்ணியிருக்காங்க. நிறைய வியூஸும் வந்திருக்கு இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும். இப்போவும் நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கும் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் போடுற வீடியோஸ்க்கும் நீங்க லைக் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் பாய், டேக் கேர். பாருங்க கைஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் ரெசிபி. ரொட்டியோட வந்து சிக்கன் குருமாவை நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும், இல்லை நீங்கள் சர்க்கரையோட கூட சாப்பிடலாம். நம்ம என்னால் சொன்ன மாதிரி வீடியோவில் இதுதான் எங்களோட ஃபைனல் ரெசிபி. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் தாங்க.